ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹேருக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஒரு நாள் கூட முடி கொட்டாமல் இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அடிக்கடி வந்து ஷாம்பு வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம். இனிமேல் அப்படி பண்ணாதீங்க, நான் சொல்கிற மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிறது கண்ட்ரோல் ஆகும். நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், அது கூட பார்த்திங்கன்னா டீத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த டீத்தூள் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட க்ரீன் டீத்தூள் வந்து ஒரு பேக் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த ஒரு பேக் வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு டம்ளர் தண்ணி வந்து உங்களுக்கு அரை டம்ளர் அளவுக்கு சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பை வந்து சுத்தம் பண்ணி டெட் செல்லை ரிமூவ் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும், நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். க்ரே ஹேர் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டீத்தூள் வந்து யூஸ் பண்ணுறதுனால கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். இதை வடிகட்டிடுங்க. வடிகட்டி எடுத்துட்டு நீங்கள் இந்த ஷாம்பு வந்து இது கூட மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் வந்து வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை கூட எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கற்றால வீட்டில் வச்சுருந்தோம்னா அதை கூட மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு அது கூட நீங்கள் இந்த மாதிரி ஷாம்பை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஷாம்பில் இருக்கிற கெமிக்கல் வந்து நம்மளோட ஹேரை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் அடிக்கடி ஷாம்பு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், ஹேர் ஃபால் ஆகிறது கம்மியாகவும் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் உங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போவுமே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே போல் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.